வார்ம் அப் அப்படினானே ஜிம்முக்கு போன உடனே புஷ் அப் புல் அப் பாடி வெயிட் ஸ்குவாட் பண்றத பல பேர் பழக்கமா வச்சிருக்கீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. புஷ் அப் புல் அப் ஸ்குவாட்ஸ் வார்ம் அப் எக்ஸசைஸ் கிடையாது, அது ஆக்சுவல் எக்ஸசைஸ். வார்ம் அப் உங்களை எக்ஸசைஸுக்காக தயார் செய்யும் ஒரு பயிற்சி. மொபிலிட்டி அப்படின்றத நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா பல பேர் அவங்களால பல எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் சரியான ஃபார்மில் செய்ய முடியல அப்படின்றது அவங்க ஜாயிண்ட்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் காரணம். வணக்கம் மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாதத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற எல்லா ஜாயிண்ட்ஸையும் அட்டாக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆங்கிள் ரொட்டேஷன். ஒரு காலில் நின்றுக்கிட்டு இன்னொரு காலை தூக்கி உங்கள் ஆங்கிளை 10 முறை ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் முறையில் ரொட்டேட் பண்ணும்போது உங்கள் ஆங்கிள் ஃப்ரீ ஆகுது, அதோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவதாக நம்ம ரிஸ்ட்டுக்கு இதே முறையை பயில்கிறோம். ஸோ உங்கள் கைகளை ஷோல்டருக்கு நேராக நீட்டிக்கிட்டு அதை 10 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் 10 டைம்ஸ் கிளாக் வைஸ் சுற்றுங்க. அடுத்தபடியாக நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட், இதுதான் அப்பர் பாடிக்கு ரொம்ப முக்கியமான ஜாயிண்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சனா பார்த்தீங்கன்னா பேம்புவை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறாங்க. இதை பண்ணும்போது உங்களோட பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ரொம்பவே நல்லா வார்ம் அப் ஆகுது. கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் போகும்போது நான் செய்கிற மாதிரி ஒன் சைடில் தலையை சுற்றி யூ கேன் டூ த மொபிலிட்டி ட்ரில். இது ஒரு 10 முறை செய்யுங்க. அடுத்ததாக உங்களோட ஹிப்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு நின்ன இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக்கில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக 10 வாட்டி டைனமிக் கிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரைட் சைட் 10 டைம்ஸ் டைனமிக் கிக் பண்ணும்போது உங்களோட ஹிப்போட மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது அண்ட் அதோட மொபிலிட்டி ரொம்பவே நல்லா ஆகுது. எஸ்பெஷலி உங்களோட லெக் டேக்கு முன்னாடி இதை மறக்காமல் செஞ்சுருங்க. அடுத்த எக்ஸசைஸ் உங்களோட கோருக்கு கேட் கேமல். பல பேருக்கு டெட் லிஃப்ட் பண்ணும்போதும் ஸ்குவாட் பண்ணும்போதும் பேக்கில் ரவுண்டிங் ஆகும். அந்த கியூவை மாற்றி ப்ராப்பரான போஸ்டருக்கு கொண்டு வரத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி ஒரு 10 டைம்ஸ் லாங் பாசஸோட செய்யுங்க. அடுத்த எக்ஸசைஸ் பேர்ட் டாக். பேர்ட் டாக் பயிற்சியில் நீங்கள் குழந்தை தவழற பொசிஷனில் நின்றுக்கிட்டு ஒரு கை உங்களோட ரைட் ஹேண்ட் மீட்டிங் த லெஃப்ட் லெக், அதுலேருந்து உங்கள் ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் லெக்கையும் உயரமாக நீட்டுறீங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் செய்கிறீங்க. ஒரு சைடும் 10 10 ரெப்பு செய்யும்போது உங்களோட க்ராஸ் மொபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. அடுத்தபடியாக ஃபயர் ஹைட்ரண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்களை சைடில் தூக்கிட்டு கிக் பண்ணுவாங்க. நம்ம அதோட ஒரு வேரியேஷன் பண்ணுறோம். ஸோ கால்களை கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் லிஃப்ட் பண்ணும்போது உங்கள் ஹிப்பில் இருக்கிற பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. இதை ஒரு ஹிப் ஓப்பனராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது உங்களோட ஸ்குவாட்டில் நல்ல டெப்த் போகிறதுக்கு உதவும். அடுத்தபடியாக நம்ம செய்கிறது க்ளூட் பிரிட்ஜ். க்ளூட் பிரிட்ஜ் செய்யும்போது உங்கள் கோரோட ஸ்டெபிலிட்டி நல்லா ஆகுதுன்றதுனால உங்களோட மேஜர் லிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதுவும் 10 to 20 ரெப்ஸ் செய்யுங்க. அடுத்தபடியா லையிங் ஹிப் ட்விஸ்ட். இது உங்களோட ஹிப்போட மல்டிபிள் மொபிலிட்டி மூவ்மெண்ட்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தருது. இது ஒரு 10 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ண உடனே உங்க ஹிப்ஸ் ரிலாக்ஸ் ஆயிடுது. இதை ஃபாலோ பண்ணி உங்க அப்பர் பாடியோட லையிங் ட்விஸ்ட் பண்றீங்க. இது பண்ணும்போது உங்களோட அப்பர் ஸ்பைன், நெக் அண்ட் ஷோல்டரை சுற்றி இருக்கிற மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ 10 எக்ஸசைஸ் 10 10 ரொட்டேஷன் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட்டோட அவுட்புட்டு 10 on 10 வரும். ஸோ இன்றைக்கி நம்ம 10 வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாம் ஒரு சைடுக்கும் 10 ரெப்படிஷன் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்கள் வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டி ட்ரில் முடிஞ்சுது. 10 ரெப்ஸ் 10 மினிட்ஸ் ஃபார் 10 மொபிலிட்டி ட்ரில்ஸ் உங்களோட ஒர்க் அவுட்டோட லெவலை வேறு லெவல் எடுத்துகிட்டு போகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது எந்தெந்த நண்பருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபார்வர்டு தட்டுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரியல, இல்லை மேலும் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. திஸ் இஸ் யோர் பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.